Hi my folks, this is Shabin here. So in the video, we will talk about the update in the share market. Share market is gap up and gap downs. This is the related ADR. புதுசா ட்ரேட் பண்ற பீப்புள்ஸா இருக்கட்டும் இல்லனா ட்ரெடிஷனல் ட்ரேடர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்பக்கூடிய இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உண்மையா இல்ல அதுல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா இதெல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்டில் கேப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ரைட் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 20 ரூபீஸில் ஓப்பன் ஆகி அன்னைக்கு ஈவினிங் அந்த செஷன் முடியும் போது 30 ரூபீஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா தென் அடுத்த நாள் மார்னிங் அதே 30 ரூபீஸில் ஓப்பன் ஆகி அது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் சி இது ரொம்ப காமனான அப் அண்ட் டவுன் ரைட்டுங்களா சில நேரங்களில் மார்க்கெட் அப்நார்மல் மூமெண்ட் கொடுக்கும் எப்படின்னா அதே ஸ்டாக் அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 20 ரூபீஸில் ஓப்பன் ஆகலாம் க்ளோஸ் ஆகும்போது 30 ரூபீஸில் க்ளோஸ் ஆகலாம் ஆனால் அடுத்த நாள் காலையில் அது ஓப்பன் ஆகும்போது 20 ரூபீஸ்லேயோ இல்லை 40 ரூபீஸ்லேயோ ஓப்பன் ஆகலாம் இது பேர் தான் கேப் அப் அண்ட் டவுன்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு ரிலையன்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி இந்தியாவில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் இந்தியாவில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் அதுக்கு கிடையாது கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் 108 நாடுகளுக்கு மேலே அதனுடைய பண பரிவர்த்தனை வச்சிருக்கு 108 நாடுகளுக்கு மேலே அதனுடைய தொழில் வர்த்தகத்தை வச்சிருக்கு இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வகையான கம்பெனிஸ் தான் குளோபல் கம்பெனிஸ்னு சொல்கிறோம் இந்த கம்பெனிஸ் மூலயமா தான் இந்த கேப் அப்ஸ் அண்ட் கேப் டவுன்ஸ் நடக்குது இந்த விஷயத்துக்கும் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய கேப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்குமான கனெக்டிவிட்டியை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்தியாவோட மார்க்கெட் டைமிங் அப்படிங்கிறது காலையில் 9:30 ஓப்பன் ஆகி மதியம் 3:30 க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு யூடிசி டைம் இங்கே டைம் தான் மேட்டர் நமக்கு இப்போ ஈவினிங் 4 PM இருக்குது அப்படின்னா யூஎஸில் இப்போ தான் மார்னிங் 6 AM இருக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கால இடைவெளி நமக்கும் அவங்களுக்கும் இருக்குது சி இதுக்கும் இந்த மார்க்கெட்டோட கேப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் சம்மந்தம் இருக்குது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுவாங்க ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இந்தியன் மார்க்கெட்டில் காலையில் 9:30 2000 ரூபாங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது ஜஸ்ட் இமேஜின் அது அன்னைக்கு டே க்ளோஸ் ஆகும்போது 3:30 PM 2100 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகுது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இப்போது 3:30 நம்மளோட வேலைலாம் முடிஞ்சுது இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட வேலை இதோட முடிஞ்சுது ஸோ 3:30 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா யூஎஸில் 9:00 AM ஆகும் ரைட்டுங்களா அப்போ யூஎஸ் ட்ரேடர்ஸ்லாம் ட்ரேட் பண்ண மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க லைக் இதுக்கு முன்னால் நான் சொன்னதை இப்போ யோசிச்சு பாருங்கள் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் இந்தியாவில் ஆரிஜினான ஒரு கம்பெனி ஆனால் அது இந்தியாவில் மட்டும் ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதே ரிலையன்ஸ் யூஎஸில் இருக்கலாம் இதே ரிலையன்ஸ் யூரோப்பில் இருக்கலாம் இதே ரிலையன்ஸ் யூகேயில் இருக்கலாம் ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9 மணிக்கு உள்ளே வரக்கூடிய அந்த யூஎஸ் ட்ரேடர்ஸ் 2100 ரூபாய் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு நல்ல நியூஸ்க்காக 2200 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு போய் அங்கேயே க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அடுத்த நாள் மார்னிங் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எங்கே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறீங்க 2100 இல்லையா சத்தியமாக கிடையாது ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு யூஎஸில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் ரிலையன்ஸ் ஒரு நல்ல ஷேர் நல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2200 ரூபாங்கிற வேல்யூவில் போய் செட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த செட் பண்ண ப்ரைஸில் தான் இந்தியன் மார்க்கெட்டில் அடுத்த நாள் காலையில் அது 2200 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுமே தவிர 2100 ஓப்பன் ஆகாது இதுதான் கேப் அப் அப்போது கேப் டவுன்னா சி ரொம்ப சிம்பிள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆக்டிவிட்டி தான் கேப் டவுன் யோசிச்சு பாருங்கள் ரிலையன்ஸ் ஸ்டாக் 2100 ரூபாய்க்கு அந்த டேயில் க்ளோஸ் ஆகி முடிஞ்சுது 4:30 மணிக்கு மேலே ரிலையன்ஸை பற்றின ஒரு பேட் நியூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா 7:30 ஈவினிங் ஓப்பன் ஆகக்கூடிய யூஎஸ் மார்க்கெட் உள்ள ட்ரேடர்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் அதை சேல் தான் பண்ணுவாங்க 2100 ரூபாய் வேல்யூ உள்ள அந்த ரிலையன்ஸ் ஷேர் கண்டிப்பான முறையில் 2000 ரூபாய்க்கு வரதான் செய்யும் அடுத்த நாள் மார்னிங் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது 2000 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆகும் ரைட்டுங்களா இதுதான் கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்
ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதே அப் அண்ட் டவுன்ஸால் உருவாகிறது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கரெக்ஷன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 10 ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட விலை அப்படிங்கிறது ஒரே நைட்டில் 100 ரூபாய் 1000 ரூபாய்னு போயிடாது. 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு போகும், 20 15, 15 25, 25 அகைன் 20. ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸில் தான் அது மூவ் ஆகும். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது லோ ப்ரைஸ், 10 ரூபாங்கிறது ஹை ப்ரைஸ். இதுக்கான கரெக்ஷன் பாயிண்ட் தான் இந்த 15 ரூபீஸ். இந்த கரெக்ஷன் பாயிண்ட் தான் இதில் விஷயம். இப்போ இந்த கரெக்ஷன் பாயிண்ட் வர்ற இடம் தான் இவங்க சொல்கிற இந்த கேப் ஃபில்லிங்ஸ் ஏரியாவாகவே இருக்கும். அதை நான் உங்களுக்கு சார்ட்லேயே நான் காட்டுறேன் எப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போது இந்த செட்டப்பில் நிஃப்டி அதோட சார்ட் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டில் 4 hours டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்த நான் லோ பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகாமல் அடுத்த நாள் மார்னிங்கே ரொம்ப ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் கேப் இருக்குது. இந்த கேப்பை தான் ஃபில் பண்ண வரும் நீங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த கேப்பை அது ஃபில் பண்ண வரலாம், வராமலும் போகலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இப்போ இந்த கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, உங்கள் கணக்கு போய் இந்த கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேப் ஃபார்ம் ஆனதுக்கு கரெக்ஷன் ஒன்று வரணும், கரெக்டுங்களா? கரெக்ஷன், அது பேர் என்னது? கரெக்ஷன். ஸோ 18,000 இருந்த மார்க்கெட் 18,500 போச்சு இல்லையா. ஸோ 18,500 போனதுக்கு கரெக்ஷன் ஒன்று வரணும். ஸோ அந்த கரெக்ஷன் தான் 18,200 வந்திருக்கு. ஸோ நம்ம அதை தான் சொல்கிறோம், 18,200 வந்தது அது கரெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு, அது கேப் ஃபில்லிங்க்கு வரலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, சி இந்த பிளேஸை விட்டுருங்க. அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மூமெண்ட் ஆனதுக்கு இந்த இடம்லாம் ட்ரேடே ஆகாமல் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கு அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு கேப் ஃபில் ஆகிருக்கணும்ல. ஏன் ஆகலை? ஏன் ஆகலைன்னா அது ஆகாது. சில நேரங்களில் மொமெண்டம்ங்கிறது ரொம்ப வேகமாக மேலே போயிட்டு கரெக்ஷன்ஸுக்கு பொறுமையாக தான் வரும். ஸோ இந்த டேயுமே அப்படி தான் அது மூவ் ஆகியிருக்கு. ஸோ கேப் மார்க்கெட்டில் கேப்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அங்கே போயிட்டு கேப் அப் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் டவுன் தான் ஆகும் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தயவு செஞ்சு விட்டுட்டு, மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இ கரெக்ஷன் ஒன்று வரணும், மேலே போனதுக்கு கரெக்ஷன் ஒன்று வரணும், வந்ததுக்கப்புறம் தான் அது அகெயின் அங்கேருந்து ஹை போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, அப்போ அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்பி ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் டார்கெட் போட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டு அந்த இடத்துல ட்ரேட் போங்க. ஃபிபொனாச்சியை பேஸ் பண்ணி அவர் வேறு எந்த டூல்ஸ்லாம் பேஸ் பண்ணி போங்க. ஆனால் தயவு செஞ்சு கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும், கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னைக்கு கண்டிப்பாக மேலே போயிடும்னு ட்ரேட் எடுக்காதீங்க. அது ரொம்ப 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 தப்பு. அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. கேப் அப் ஆர் டவுனுங்கிறது கரெக்ஷன்ஸில் கிளியர் ஆகும்னு சொல்லி கொடுங்க, கேப் ஃபில்லிங்ஸில் கிளியர் ஆகும்னு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்களாவது இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஓகே, ஸோ இந்த கேப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய டீட்டெயில் இதிலேருந்து நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான டீட்டெயில்டு வீடியோஸ் இன்னும் நிறைய மேக் பண்ண இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். டாடா, பை பை.